வணக்கம். ஊரில் இந்த வைகாசி மாதம் தை மாதம் வந்துட்டுனா போதும், உலகம் இந்த மாதத்தோடு அழிய போகிறது மாதிரி. திரும்புகிற பக்கம் பூரா கல்யாணத்தை வச்சுட்டு வாங்கி சொந்த வந்தோம். வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 140 பத்திரிகை கிடக்கும். அது மாதிரி தான் இந்த மாதத்தோட இந்த வாரத்தோட உலகங்களையும் அதிக போதும் தெரியல. 7 படம் ஒரே நாளில் ரிலீஸு. 7 படமே நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான படங்கள். ஒவ்வொன்றத்தான் நம்ம பார்க்க முடியும், ஏழையுமா பார்க்க முடியும், ஒரு நாளைக்கு ரெண்டுதையும் பார்க்க முடியும். இது ரிலீஸ் பண்ணலாம்ட்டு பண்ணாங்களா, இல்லாச்சு எடுத்து வச்சுட்டு நமக்கு எதுக்கடா ரிலீஸ் பண்ணி விடுவான் பார்த்துட்டு சாகட்டும்னு நினச்சி பண்ணாங்களா அந்த நோக்கமாங்கிறது தெரியல. அதற்கான ஒரு படத்துக்கான விடை இங்கே கிடச்சிருச்சு, மற்ற ஆறையுமே நம்ம பார்த்துருவோம். மைக்கேல் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து முடித்த கையோடு அடுத்து நம்ம எந்த மாதிரியான படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு ரூமில் கட்டில் மல்லாக்கா படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கலர்ஸ் டிவிக்காரன் வாரத்துக்கு 36 தடவை KGF படத்தை போட்டு டைரக்டரை வெறிய திப்பிட்டான் படம் தெரியுது. கூடவே கைதி விக்ரம் மாதிரியான படங்களுக்கு நம்ம மக்கள் கொடுத்த வரவேற்பு இதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம எடுக்க வேண்டியது கேங்ஸ்டர் படம் தான்டா அப்படின்னு ஏகோபித்த ஒருமித்த ஒரு மனதோட முடிவெடுத்திருக்காரு. அந்த முடிவுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஆனால் முடிவெடுத்த கையோட தமிழில் வந்த கேங்ஸ்டர் படங்கள் எல்லாம் ஒரு 10-15 படங்களை ஒரட்டு பார்த்துட்டு வந்திருந்து அதுக்கப்புறம் உட்காந்து எழுதியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த 3 வருஷத்தில் வந்த இந்த 3 படத்தை மட்டும் பார்த்துட்டு முடிவெடுத்ததுனால மூணாம் கிளாஸ் பையன் எழுதின கேங்ஸ்டர் கதையை பல கோடி செலவு பண்ணி பாலாக்கினது மாதிரி வந்துள்ளது மைக்கேல். வாழ்த்துக்கள். 90களில் பாம்பேவுடைய பின்னணியில் ஆரம்பிக்குது கதை. வில்லனுடைய அல்லக்கை ஒருத்தனை கூப்பிட்டு போய் அடித்து இழுத்து கொண்டு போய் அவன்கிட்டருந்து பிளாஸ்பேக்கு கேட்கும்போது அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பில்டப்போட ஒரு சின்ன பையனை அறிமுகப்படுத்திட்டு சின்ன பையன் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அந்த டீ கடைக்கார்ட்ட, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லப்பா, காசு கொடுங்க சாமி அப்படிங்குது. அந்த டீ கடைக்காரன் அந்த அம்மாவை அவமானப்படுத்தி தள்ளி விடுறான். இப்போ அந்த பையன் போய் அந்த அம்மாவை அந்த அம்மாவுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்டு, நமக்கு கிடைக்க வேண்டியது நாம தான் எடுத்துக்கிறணும், இப்படி கையேந்தக்கூடாது, சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க உலகம், இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு பாதி உயிர் போயிடுச்சு அங்கேயே. இதில் அந்த ஆள் வாய்ஸ் ஓவரில் ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆள், நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படிங்கிறது மாதிரி ஆச்சார்த்தேன். இப்படி வரிசையாக கால்ரா வந்த KGF மாதிரியே பல சீன்கள் அரங்கேறுகின்றன. அதுக்கடுத்து நாம் என்னென்ன நடக்கணும்னு நினச்சோமோ அது நம்மளுடைய எண்ணப்படி வரிசையாக அரங்கேறி நம்மை அலற விடுவது தான் விடுகிறது. படம் ஆரம்பித்த 5வது நிமிஷத்தில் நம்ம கௌதம் வாய்ஸ் ஓவர் மேனனை பற்றி அவர் ஃப்ளாஷ்பேக்கில் ஒன்று சொல்லுவார் ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த பையன் கௌதம் மேனனை சந்திக்கிறப்போ அந்த பையன் கௌதம் மேனன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவான், இது தான்டா ட்விஸ்ட்டு, இதைத்தையும் கடைசியில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் சினிமா பார்க்காதவனே கூப்பிட்டு போய் உட்கார வச்சா கூட அவன் படத்தை பார்க்காம வெறும் வசனத்தை கேட்டு கூட சொல்லிடுவான், ஆனால் இதுதான் ட்விஸ்ட்டு, இதுதான் நம்ம ஒட்டுமொத்த படத்தையும் காப்பாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்த இயக்குனர் அவரை எவ்வளவு பாராட்டினாலுமே தகும். ஹீரோ நம்ம சந்தீப், மாநகரம் சந்தீப், தன்னை ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு அவர் நம்பினதுக்காக அவரை அவருடைய கான்ஃபிடென்ட் நம்ம பாராட்டுறதா, இல்லை அப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் அவ்வளவு வெகுளியாக வெள்ளந்தியாக இருக்கிறாரே அவருடைய வெகுளித்தனத்தை பார்த்து பரிதாபப்படுறதா அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தெரியலை. எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே முகத்தில் வந்து 3/4 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ்கெட்டில் அவர் வந்து நிமிஷத்துக்கு ஒரு 35 பேரை அடித்து துவம்சம் பண்ணுறதும், ஒரு மாதிரி ஃபோர்ஸாக முகத்தை வச்சுக்கிட்டு பஞ்ச் அடிக்கிறதும் அப்படின்னு படம் முழுக்க பரிதாபத்தை அல்றாரு. வாழ்த்துக்கள். ஹீரோயின் அது பேர் எதோ வெளியூர்கார பிள்ளை போல தெரியுது. அந்த மேடையில் ஃபஸ்ட்டு அவங்கள காமிக்கும் போது குனிஞ்ச மேனைக்கு ஆடுற ஒரு குத்துப்பாட்டு டான்ஸுக்கும் அப்புறம் 2-3 லிப்லாக்கு அதுக்குமே சரியாக போச்சு அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கும் அவங்க ஒர்க்கு சூப்பர். அந்த கேங்கு லீடராக நம்ம கௌதம் மேனன், பாவம் அந்த கேங்கு லீடராக இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல. அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், பெத்த மகனையும் கண்டிக்க முடியல, அந்த பக்கம் கட்டின பொண்டாட்டியுமே சமாளிக்க முடியாமல் நடுக்கொண்டு நின்றுக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. ஹீரோட்ட ஒரு விஷயத்த சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கும் போது கூட பொம்பளைகிட்ட சூதானமாக கம்டா கொடுக்காப்புலையே இந்த ரேஞ்சிலேயே இருக்கிற ரொம்ப பரிதாபப்பட வைக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர், எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இதை தவிர கௌதம் மேனனுக்கு ஒய்ஃபாக வர்றவங்களும் மகனாக வர்றவங்களும் இருக்கிற இம்சையில் இந்த சனியங்க வேறு ஏங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அவங்களுடைய பாத்திர படைப்பும் அவங்க நடிக்கிறதும் நல்லா இருந்துச்சு. சிறப்பு தோட்டத்தில் விஜய் சேதுபதி, படம் முழுக்க அவர் தான் வர்றது மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எஸ் ஆகிட்டு சிறப்பு தோட்டத்தில் வந்துட்டார், அது அவருக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. படம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடித்து போட்டு பார்த்துட்டு இதை இப்படியே விட்டோம்னா 5 விசாக்கு தேராது அப்படின்னு டைரக்டர் முடிவெடுத்து சிறப்பு தோட்டமாக தலைவனை உள்ளே கொண்டு வந்து 2-3 சீனை ஆட் பண்ணி அப்படி தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு.
விவேக் சொன்னது மாதிரி உள்ள 750 பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஓடாத வண்டியாடா அத்தனோடி எலுமிச்சம்பளத்தில் ஓடிற போகுது அப்படிங்கிற ஒரு ஜோக் வந்து நமக்கு ஞாபகம் வராமல் இல்லை. ஆனால் தனியாக பார்த்தா அந்த எலுமிச்சம்பளம் பெட்டர் தான். மியூசிக் வந்து சாம் சிஎஸ். ஆரம்பத்தில் நம்ம முடிஞ்சளவுக்கு ஏதாவது இதுக்கு பண்ணிடணும் அப்படின்ட்டு வெறி கொண்டு அவர் பங்குக்கு நல்லா அடிச்சுக்கிட்டு வந்தவர் போக போக நேனு மட்டும் நான் இழிச்சா வாயிலுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேஜிஎஃப்லேருந்து உருவி அப்படியே அப்ளை பண்ணி அவருடைய பங்கும் சிறப்பு. ஆக்ஷன் சீக்வன்ஸு அதை ஷூட் பண்ண கேமரா இதுதான் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்குது நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு. இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்கொடிக்கு இந்த தடவியல் காதல் கதைகள்லாம் ரொம்ப அழகாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்பேட் ராஜாவில் வர்ற ஒரு சின்ன போர்ஷன், இதுலேயுமே வர்ற அந்த ரெண்டு பேருக்குமான ரொமான்ஸ் போர்ஷன் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் ஆள் தெளிவாக இருக்காப்புல. ஆனால் அதை இத்தனோண்டாக வச்சுக்கிட்டு வராத விஷயத்தை போட்டு வம்படியாக பிடிச்சி இழுக்கிறது தான் எதுக்குன்னு தெரியலது. இதில் உச்சகட்டமாக பார்ட் டூவுக்கான லீடோட முடித்ததெல்லாம் வந்து நன்றி சார். படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸை பைத்தியக்காரனாக நினச்சிக்கிட்டு ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்கும், அதை படம் பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த மைக்கேல். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கக்கூடிய படம். நன்றி, வணக்கம்.